ஹாய் கைஸ், நான் உங்கள் விஜய் சண்டி. இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திபன் சார் 1957 தூத்துக்குடியில் எட்டைபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பிறக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா படிப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லணும். சேர்ற காலேஜில் பார்த்திங்கன்னா ட்ராப் அவுட் ஆகிறாரு. ஸோ தன்னோட சித்தப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடத்துல போய் பார்க்குறாரு. வாய்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வெறும் 60 ரூபா சம்பளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் போகிறாரு. பைக்ராஜ் சார் கூட 20+ மேற்பட்ட படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வந்து பார்த்திங்கன்னா ரோல்ஸுமே நடிச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் படம் பார்த்திங்கன்னா தாவணி கனவுகள் அப்படிங்கிற படம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்மேன் ரோலில் நடிச்சிருந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். எப்படியாச்சும் டைரக்ஷனை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பார்த்திபன் சார் பார்த்தீங்கன்னா முதல் பார்வை அப்படிங்கிற படம் வந்து எடுக்கிறாரு. பட் அதுவுமே ட்ராப் அவுட் ஆயிருது. 1989 இவரே பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி வந்த படம் தான் புதிய பாதை. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் நேஷனல் அவார்டு வாங்குச்சு. பட் இருந்தாலுமே அடுத்த ரெண்டு படங்கள் பெருசாக பேசப்படலை அப்படின்னு சொல்லலாம். 1999 விக்ரம் சார் ரோஜாமா வச்சு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற படம் வந்து எடுத்தார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுமே கிடையாது, ஸ்க்ரீன் பிளே டயலாகுமே கிடையாது. ஆன் ஸ்பாட்ல தனக்கு என்ன வருதோ அதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாரு. அந்த படம் பெருசாக ஓடாதுன்னு நினைச்சாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது, நேஷனல் அவார்டு வாங்குச்சு. அவர் ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1001 அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2019 ஒத்த செருப்பு சைஸ் 7 அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருப்பார். அவர் மோனோ ஆக்டிங்காக பண்ணியிருப்பார். ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நேஷனல் அவார்டு, அதுக்கப்புறம் ஆஸ்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பரிந்துரை செய்யப்பட்டுருச்சு. பட் இருந்தாலுமே ஆனந்த விகடன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எந்த அவார்டுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேஜில் வந்து தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. விடாமுயற்சினால இரவின் நிழல் அப்படிங்கிற ஒரு பாடம் எடுத்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் மூவிங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் எடுத்திருக்காங்க, லென்த்தி டைலாக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய படமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு பார்த்திபன் சார். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பீச் வரமா நம்ம எதுக்கு வாழ்ந்துட்டு செத்தரலாம் அப்படின்னு நினைச்ச பார்த்திபன் சார் நம்ம எதுக்கு சாகணும் பேசாமல் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த முயற்சினால இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 14 படங்களை பார்த்தீங்கன்னா 12 அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா விடாமுயற்சினால இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பார்த்திபன் சார் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா தன்னோட விடாமுயற்சி வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் போராடுவோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம ராங்கவர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.